ஷோர் ஸ்டார்ட் அப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல இவங்க என்ன சண்டை போட்டுகிட்டே இருக்கேன் சண்டை எதுவும் வருமா வெறித்தனமா எது வருமா இல்லை என்ன அவன் புஷ்ஷு போயிருமான்னு சொல்லிட்டு பார்த்தோம் ப்ரோமோவை பார்த்து கூட ஏமாந்து போனோம் அந்த தீம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி போகிறாங்க அவர் திரும்பபோது அடி ஸ்லோ மோஷன்லாம் போட்டுட்டு சண்டை கிட்டே வருமா எதிர்பார்த்தான் யாரை சொல்லுறேன்னு பார்த்தீங்கன்னா ஐஷ்ரா இனிகோக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தூண்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சண்டை வருமா போதும் சண்டையெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் என்ன கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனிகோ சொல்கிறேன் எதுக்கு பதட்டப்படுற கூட ஜாலியாக அவளாடு கேம் அப்படின்னு நம்ம பேசுகிறாங்க நம்ம ஐஷா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சாரி ஓகே நான் ஆச்சு மனசில் இருந்தால் மனசில் வச்சுக்காதேன்ற மாதிரி சாரி கேட்குறாங்க போய் ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னே சொன்னோம் மீண்டும் எதுவும் பிரச்சனைகள் இருப்பான்னு கேட்டால் என்னையை பொறுத்தவரைக்கும் வராது இன்றைக்கும் ஒரு பெருசாக எதையுமே எடுத்துக்க மாட்டார் டாஸ்க் வந்தால் பர்ஃபெக்ட்டாக மனசை கலக்கிருவாரு ஐஹிரா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வந்து அவங்கள வந்து பதட்டப்படுற கத்துற அந்த மாதிரி சொல்கிறனால அவங்க கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு போக போக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஆடுவாங்க ஏன்னால் அவங்கள பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது கேம்னு வந்துட்டா வேற லெவலில் பண்ணுவாங்க அப்படின்னு தான் சொல்லும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நேற்று காமிச்சிருந்தாங்க சூப்பராக ஜெயிச்சாங்க நம்ம உமாவதி அவர்களும் அவங்க கூட பாவ விட்டு ஒரு ரெண்டு ஜீவனை கூப்பிட்டாங்க நம்ம வந்து விஜய் அவர்களையும் அவங்களுக்கு என்ன நேற்று கிடைச்சிட்டு அதாவது காட்டுக்குள்ளே லக்ஸரியான ஒரு ஸ்பா கிடைச்சிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஆசையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்மளுக்கே பாத்தீங்கன்னா அந்த ஒரு அவ்வளவு டயர்னஸ்ஸா இருக்கும் கை இதா இருக்கும் அப்படிங்கும் போது நம்மளுக்கே இந்த மாதிரி இருக்குன்னா அங்க காட்டுக்குள்ள அவங்க எவ்வளவு இருக்காங்க டாஸ்க் எல்லாம் பண்றாங்க அப்படி கை கைகால்லாம் உடையுது இன்ஜுரி எல்லாம் அவ்வளோ ஆகுது நந்தாங்கலாம் சொல்ல வேணாம் அத்தனை இடத்துல பாத்தீங்கன்னா பேண்டேஜ் போட்டுக்கிட்டே உக்காந்துருந்தாரு அப்படின்னு இருக்கும்போது போது என்கிட்ட எல்லாத்துக்குமே கொடுங்க ஐயா எல்லாத்தையும் பார்த்தாவே பாவமாக தான் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு மசாஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு தீபாவளி ட்ரீட்டா அந்த சாப்பாடு போட்டிங்கன்னா இந்த மாதிரி மசாஜும் பண்ணிவிட்டிங்கன்னா அவங்க நல்லாவே தான் இருக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சூப்பரான செட்டப்ல இருந்துச்சு எல்லாரும் படுத்து மசாஜுக்கு இது பண்ணுறாங்க ஏன்னா நான் இவங்கள இவங்க முன்னாடி அதை இது பண்ணதான் ஏன்னா பார்த்தா பார்த்துட்டு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பார்க்கும்போது நம்ம குழப்பசியோட உட்காந்துட்டு போக்காந்துரும்போது என்ன சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குபாயும் கமெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க கொரோனா வார்டு மாதிரி இருக்குது அவங்க உமாவதி என்ன மாட்சூரி மாதிரியே இருக்கேடா அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஒரு மாலைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சோப்பு சாம்பல்லாம் பார்த்தே பல வருட கணக்காவது இதெல்லாம் நம்ம குடித்தா நல்லா சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அது இருக்கு சூப்பராக சாப்பிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமேட்டு தான் இன்னும் இன்றைக்கி அப்படியே இல்லை எதுவும் இருக்குமா ஏன்னா மூணு பார்த்தப்போ வந்து அவ்வளோ டாஸ்க்கை பற்றியெல்லாம் எதுவுமே இல்லை அந்த ஒரே ஒரு ப்ரோமோல தான் அந்த ஒரு வெடிகுண்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு பற்ற வச்சுட்டு வரட்டன்ற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் ஸ்கால் வருது இனிங்கோ அவர்கள் தான் படிக்கிறாரு அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளியை முன்னிட்டுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு என்ன பார்த்தீங்கன்னா பட்டாசுகள் இருக்கு பட்டாசுகளோட கேரக்டரை பார்த்தீங்கனாவே பார்த்தீங்கன்னா புஷ்பானத்தை பற்றி நான் இந்த இவங்க நான் சொல்கிற வச்சு கூட கண்டிப்பாக நம்ம இப்படி சொல்ல முடியாது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் புஷ்பான மாதிரி இவங்க வைப்போம் புஷ்ஷுன்னு பேருன்ற மாதிரி நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் முன்னாடி ரிவியூலாம் எடுத்து பாருங்க நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன் புஷ்பானத்தை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேன் அடிக்கடி அந்த மாதிரி அதை சொல்லியிருப்பாங்க அது ராக்கெட் மாதிரி ஒரு சிறுத்த மாதிரி இருக்கிறது யார் அதுக்கு முன்னாடி பாம்பு மாதிரி வந்து கொத்துறது யார் அதாவது விஷத்தை கக்கிறது யார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அணுகுண்டு மாதிரி யார் பசங்க அந்த ஃபாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தாலும் டம்முன்னு வெடிக்கிறன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு என்ன தோணுச்சா எனக்கு பாம்பு பட்டாசுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க சொல்கிறத பார்த்தா எனக்கு அந்த யாருக்கு கொடுக்குறாங்கன்ற எனக்கு பாம்பு பட்டாசே பிடிக்காமல் போயிடுச்சு ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து நம்ம கிட்ஸ் பா நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணி விளாட்றது பார்த்தீங்கன்னா அந்த கடையில் எல்லாம் ஒரு ரூபா அந்த மாதிரிலாம் விற்றுக்கிட்டு இருக்கோம் ஒரு ரூபா ஐம்பது காசுக்கு விற்றுக்கிட்டு இருக்கோம் அதை வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் வாங்கி சூப்பராக பார்த்தீங்கன்னா அழகா வரும் இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு பட்டாசு வைக்கின்ற ஆசையே போயிடுச்சு தான் வந்து வரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து அந்த கையில் அந்த கார்ட் மாதிரி வச்சுருக்காங்க வச்சு அந்த ரவுண்டாக இருக்க வந்து அதோட என்ன பாம்பு பட்டாசா புஷ்பானமா அது போட்டிருக்கு அதை வச்சு எல்லாரும் சொல்றாங்க ஒரு சில பேர் சொன்னது பாத்தீங்கன்னா கட்சப்படுகிறது ஒருவேளை அண்கட்டில் இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து நாளைக்கு சொல்கிறேன் இப்படிதான் இனிமேஸ்க்கு கண்ணாடி வச்சு இப்படி பார்த்து கொண்டிருந்தேன் இல்லவே இல்லை அது நான் அதுக்கு விளக்கமும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அதுல வீடியோ முன்னாடி வீடியோ போய் பாருங்க அதே மாதிரி இந்த நிறைய பேரோட கட்டாச்சு அது எதுனாலன்னு தெரில அண்கட்ல ஒரு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அது என்னுடைய கடமை இதான் அப்படின்னு சொல்லு அந்த மாதிரி வனேசா தான் ஆரம்பிக்கிறாங்க எனக்கு இந்த இடத்துல வனேசா பார்த்தோன்னா என்ன தோணுது பார்த்துன்னா ஊருக்கு இலச்சமே வந்து பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிறது வணேசாவுக்கு பொருந்துன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாரும் போடு வனேசா தானே என்ன சொல்லிட போதும் அந்த புதுசா வந்துச்சு அந்த அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னு

விஜய சொல்லியிருக்கலாம் யாருமே சொல்ல மாட்டேறாங்க பாம்பு அவங்க தான் சொல்லிட்டு ஒருத்தர் கூட சொல்லலை பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபோன் மேட்ரு என்ன ஆச்சு அது என்னன்னு இன்ன வரைக்கும் வந்து நானும் சொல்லாத நாள் இல்லை அன்ற மாதிரி அவங்க மேலே தப்பு இருக்குது என்னத்த நான் சொல்கிறதுன்னு தான் நான் சொல்ல முடியும் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பாம்பு தாஸ் வந்து அவங்களே சொல்லிக்கிறாங்க அந்த விதத்தில் அவங்கள பாராட்டணும் சரணை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ண ஒத்துக்கிட்டு ரியலைஸ் பண்ணி சூப்பராக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க நந்தா கூட அதை ஏற்றுக்கிட்டு நான் அவரை வெளில அனுப்பிச்சிடுவேன் சொன்னார் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவர் இல்லை ஓகே ஆகிட்டு சொல்லிட்டு நான் ஓட் பண்ணுறதில் விட்டு வந்துட்டாரு அப்படி இருக்கும் போது இன்னமுமே பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் செய்யப்படுற மாதிரிதான் எனக்கு தோணுது இவ் லேடி கேஸ் கூட வந்து சரணதான்னு சொன்னாங்க இந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா அம்ஜித் பாத்தீங்கன்னா அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காண்டி சொல்றாங்களா இல்ல உண்மையிலே வேற ஏதாவது ஊழல் உள்ள நம்ம உமாபதி என்ன சொல்ற மாதிரி உள்ள ஊழல் இது நடக்குதுன்ற மாதிரி தான் தோணுது சரணே வந்து அந்த பாம்பு பட்டாசுங்க இல்ல அவர் சூப்பரா ஒரு சின்ன பையனா இருக்காரு ஒரு எங் கண்டஸ்டன்டா இருக்காரு அங்க இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தான் நம்ம அர்ஜுன் சார் சொல்லும் போது பாத்தீங்கன்னா சின்ன பையன் சின்ன பையன் சொல்லுவாங்க சொல்ல வரும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனாக இருந்தால் கூட இந்த பையன் ஜெனிவனாக தான் நடந்துக்கிறான் ஒரு சில இடத்துல நானே சொல்லியிருக்கேன் தமிழ் மரியாதை இது பண்ணு அது வேணா கொஞ்சம் நெருடலாக இருக்குமே ஒழிய அவரே வந்து சூப்பராக சொன்னார் அந்த பாம்பு பட்டாசு சொன்னப்போ நான் சரண் என்ன சொல்லுவேன் நான் சரணை தான் எதிர்பார்த்தேன் சரண் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு பட்டாசு வந்து நானே தான் இந்த மாதிரி இங்கே இருக்கிறதுல எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எந்த இடத்துலுமே பார்த்தீங்கன்னா அவங்க கேம் விளையாடணும்னா பாம்பு மாதிரி வந்து இது இது பண்ணணும் கேம் இது பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஜெனியூனாக சூப்பராக பர்ஃபெக்டாக பதில் சொன்னது பார்த்தீங்கன்னா சரண் அவர்களை தான் நான் சொல்ல மற்றபடி எல்லாருமே வந்து சேஃபாகுறதுக்காண்டி அதை ஒரு காமெடியாக போர்ட்ரேட் பண்ணி நாராயணன் அவர்கெலாம் பாம்பு கொடுத்தாங்க அப்படிங்கும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃபாக விளாட்றாங்க என்ன தம்பி மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க இதெல்லாம் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இருக்கு ஏன்னால் வந்து இவர் சேஃபாகல இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இவர்களை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் ஒன்று என்ன கவனிச்சேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனிவு ஒன்று ஒரு தலை காதல் வலையில் வீசுகிறார் போல இருக்கேன் வனேஷா அவர்களுக்கு அவர் சொல்கிறாரு நீ எனக்கு மட்டும் ஓட்டு போடலைன்னா எனக்கு இதை என் வெடிச்சிருமான்ற மாதிரி சொல்கிறாரு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப ஹை பிச்சில் இருக்கும் அப்படின்றும் வேறு லெவலில் இருக்கும் அதை பற்றி பின்னாடி பேசுவாங்க ஒரு சண்டை முத்துன்ற மாதிரி நான் நிறைய எதிர்பார்த்தேன் ஓரளவு சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக உள்ள ரொம்ப இல்லை இல்லை ஓரளவு இந்த டாஸ்க்கு மாதிரி நடந்தது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல தான்ப்பா அவங்கவுங்க ஒப்பீனியன் சொன்னாங்க ரெண்டு ரெண்டு வார்த்தைகளை சொன்னாங்க ஒரு சில பேர் சொல்ல வந்து கட் செஞ்சாங்க அதுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் அணுகுண்டு புஷ்பானம் இந்த பாம்புல ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா உமாபதி அவர்கள் வந்து எல்லாரும் வந்து அவர் நல்லா சிறுத்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட்டை சொல்கிறாங்க விக்ராந்துக்கும் இனிகோக்கும் பார்த்தீங்கன்னா டை ஆகுது அந்த ஒரு அணுகுண்டுன்னு சொன்னாங்களா அதனால வந்து யாருக்கு ஓட் பண்ணுற நம்ம விக்ராந்தனை ஜெயிச்சிடுறாரு அப்புறமேட்டு பாம்பு யாருன்னு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறாங்க ஃபிக்ஸ் பண்ணி ஃபைனலாக வந்து சரண்கே கொடுத்துட்றாங்க அதையும் அவர் ஏற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் மனேஷாக்கு தான் எல்லோரும் சேர்ந்து நம்ம புஷ்பானா புஷ்பானா சொல்லி அவங்க புஷ்பானத்தை ஏற்றுக்கிறாங்க அந்த மாதிரி ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுது அதுக்கப்புறமேட்டு தான் இருக்குது கச்சேரி அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து நம்ம ப்ரோமோவில் பார்த்தாலும் அந்த காமெடி கூத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும் நைட்டில் பார்த்தீங்கன்னா யாரோ லேடி கேஸ் அவரை விட்டு இனி உமாபதி விஜயலட்சுமி வணேஷ் அவங்களாம் உட்காந்து ஒரு பேய் கதை பேசிகிட்டு இருக்காங்க அது செம்ம சுவாரஸ்யமாக அவர் பேய் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உமாபதி பேன் அப்படின்னு கத்திடுறாரு இப்போ நம்ம விஜய் எல்லாம் அப்படியே அரண்டு போயிட்டாங்க நான் ஆர்ட் அட்டாக்கில் எதுவும் போனேன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு நீ தான் பதில் சொல்லுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருந்துச்சு நான் பயந்தா இது வந்து எதுவும் வேறு மாதிரி ஆயிரும் நான் உட்காந்து முயற்சி பண்ணுறேன் அப்படிங்க அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மரக்கலை எல்லாம் விடுவது அதுக்கும் போது அந்த எல்லாம் கட்டுறாங்க நம்மளுக்கே கொஞ்சம் ஜர்க்காக தான் இருக்குது இந்த மாதிரி இருக்குது பேக்ரவுண்ட் தீமை அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பேய் கல சொல்லும் போது ரொம்ப லைட்டாக கிடுக்கிடுக்கிட்டு தான் இருக்குது அதே என்ன போய் போய் படுத்துடுறாங்க அதுக்கப்புறம் காலையில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க வச்சுக்கோங்க அரண்டே கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி தான் இருக்கும் பகலில் வரைக்கும் அவங்க பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க நான் இதுவும் இங்கே ஹார்ட் அட்டாக்கில் தான் ஆனால் அவங்க வீட்டுக்காரர் போய் சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இனிக்கும் ஒன்று அதே தான் சொல்கிறாரு சார் என்னையே தான் சார் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்காரர் வந்து பிடிச்சிட்டு போவார் மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஒரு விஷயத்தை நம்ம விஜய் சொன்னாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நான் மூன்றாம் உலகத்துல இருந்தேன் இல்ல எல்லாம் சாப்பிட்டேன் போகும்போது அந்த நம்ம காயத்ரி எல்லாம் அந்த கொக்க அடிச்சு சாப்பிடுன்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க காயத்ரி விட்டு இருந்தா என்னையே அடிச்சு சாப்பிட்டு இருப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க பாக்குறது ரொம்ப பண்ணா இருந்துச்சு எந்த அளவுக்கு உணவுக்காக அந்த ஒருவேளை சொத்துக்காண்டி நம்ம உயிரப்படையா மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு இதுல வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க இதுல கலந்துகிட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா ரியல் சர்வேவராக தான் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம இங்க மட்டும்தான் மழை குலையாவ கொள்ளுதுன்னு அப்படின்னு பார்த்தா அங்கேயும் தான் மழை பெய்யுது போல இருக்கு தீவுக்குள்ள இடி மின்னலோட திடீர்னு மழை பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு இங்க தீபாவளி எதுவுமா ஒரு வெடி எடுத்துட்டு போய் வெடியில வைக்கிறான்னா மழை பெய்யுது வெடிக்கவே மாட்டேங்குது எத்தனை வெடி வச்சாலும் எல்லாம் க்ளோஸு நாங்கள்லாம் முயற்சி பண்ணி எது வச்சாலும் அந்த காற்றுக்கு ஈர காற்றுக்கு பார்த்தீங்கன்னா வெடிக்கவே இல்லை அதே மாதிரி தான் அங்கேயும் போல இருக்குது மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் போல இருக்கு சற்று அந்த டென்ட்டு போட்டிருக்காங்களா அதுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடுது அதுக்கப்புறமேட்டு அது அப்படியே போயிடுச்சு போல இருக்கு அதுக்குள்ளேயும் மழை அங்கே பேர் எங்கள் வீட்டு பயிற்சி போல இருக்குது அந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி பார்க்கும்போது எல்லோரும் வந்து கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அஞ்சு டூ லேடி கேஸும் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்கள என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரணை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க சரண் வந்து இங்கிட்ட ஒரு மாதிரி அங்கிட்ட ஒரு மாதிரி பேசுவனாலும் நான் கண்டிப்பா சரணுக்கு தான் ஓட் பண்ணேன் அவங்க ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மைண்ட் சொல்லுங்கள் நாளைக்கு நடக்க போற டாஸ்க்கில் தோத்தா என்ன பண்ற மாதிரி இண்டிவிஜுவலா நடக்குன்ற மாதிரி தான் எல்லாரோட கணிப்பாகுமே இருக்கு உங்களோட கணிப்பென்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமன் பாக்ஸ் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் சரணை வந்து மீண்டும் மீண்டும் தான் அதே விஷயத்துல சொல்றது வந்து உங்களுக்கு நியாயமாக அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிச்சு தான் கண்டிப்பா கமன் பாக்ஸ் சொல்லுங்க நாளைக்கு நடக்க போகிற டாஸ்கில் எப்படி இருக்கும் இண்டிவிஜுவலாக இருக்குமா இல்லை டீமாக பிரிப்பாங்களா இதே மாதிரி வந்து ஆர்டர் நம்பர் கொடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு பேராக பிரித்து அவங்களுக்கு அழைச்சி பண்ணலாம் ஏன்னா அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது தோத்தா பார்த்திங்கன்னா முன்னாடி ரெண்டு ரெண்டு டீமாக இருந்தாங்க ஒரு டீம் ஒரு டீம் இருந்தாங்க தோத்த டீம் பார்த்திங்கன்னா ட்ரைபல் கவுன்சில் வரணும் அப்படின் இருக்கும்போது யார் வந்து ஜெயிப்பாங்க இண்டிவிஜுவலாக இருக்குமா எல்லாரையும் போன வாரம் மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஒருத்தரை ஓட் பண்ணால் யாரை ஓட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்